வணக்கம் உறவுகளே. ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது 23,000 தாண்டியிருப்பதாக தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கொரோனா தடுப்பூசிகள் மிக வேகமாக அங்கு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம். வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். கொரோனா தொற்று வேகம் பெற்றிருக்கிறது. மிக அதிகமானவர்களை தொடர்ச்சியாக ஜெர்மனி நாட்டில் தாக்கி வருகின்றது. கொரோனா தடுப்பூசிகள் மிக அதிக அளவில் அங்கே மக்களுக்கு ஏற்றப்பட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது அறிய தாருங்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 22,924 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். இறந்தவருடைய எண்ணிக்கையானது 553 ஆக இருக்கின்றது. இதேவேளை நோர்ட்ரைன்வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தில் மட்டும் 80 பேர் புதிதாக இறந்திருக்கின்றார்கள். இதேவேளையில் நோர்ட்ரைன்வெஸ்ட்ஃபாலனில் 1,148 கடும் நோயாளிகள் இப்பொழுது இருக்கின்றார்கள். நோர்ட்ரைன்வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தில் எடுத்து பார்க்கல, 10 நகரங்கள் மிகவும் கடுமையான நோய் தொற்று உள்ள நகரங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணம் என்னவென்றால், அங்கே 127 பேர் இந்த நோய் தொற்றில் இருக்கின்றார்கள். ஜெர்மன் நாட்டை பொறுத்தவரையில் இதுவரை 160,000 பேருக்கு இங்கே கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கின்றது. அதேவேளை ஒரு சிறிய நாடான இஸ்ரேலில் இதுவரை 1,000,000 பேருக்கு இங்கே கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது, மாசி மாதம் ஆரம்பத்தில் இருந்து வந்து மொத்தமாக 2.68 மில்லியன் பேருக்கு இந்த கொரோனா தடுப்பு மருந்து போடப்படும் என்று சொல்லியும், ஒரு கிழமைக்கு 670,000 பேருக்கு இங்கே கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஒரு புள்ளிவரம் வந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து 450 மில்லியன் பேர் வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு மொத்தமாக 200 கோடி ஊசி மருந்துகள் வரணும். இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியமானது பயோன்டெக் பிசர் என்ற அந்த கொரோனா தடுப்பு மருந்து உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்துடன் 300 மில்லியன் ஊசி மருந்துகளை வேண்டுவதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனிக்கு இதில் 58 மில்லியன் ஊசி மருந்துகள் கிடைக்கின்றன. இதேவேளை இந்த பயோன்டெக் என்ற நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஷயர் என்றவர் என்று ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது வந்து ஐரோப்பிய ஒன்றமோ ஜெர்மன் நாடோ இந்த மருந்து வேண்டதில் வந்து சரியான எஃபிஷியண்டான நடைமுறை எஃபிஷியன்ட் சொல்லிக்கல ஒரு மிக வேகமான நடைமுறையை கடைப்பிடிக்கவில்லை என்று சொல்லி ஸ்பீகர் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை அளித்த பேட்டியில் கூறியிருக்கின்றார்கள். இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளானது 10ஆம் தேதிக்கு பிறகும் நீடிக்கப்படுமா இல்லையா என்று கேள்வி எழுகின்றது. அதன் காரணமாக தான் வருகின்ற 5ஆம் தேதி முதலாம் மாதம் 2021 மீண்டும் மத்திய மாநில அமைச்சர்கள் சந்தித்து இது பற்றி முடிவெடுக்க இருக்கின்றார்கள். இதேவரையில் எவ்வாறாக இருந்தாலும் பாடசாலைகளை 10/1/2021 பிறகு குறிப்பாக கிண்டர் கார்டன் கிரவுண்ட் ஷூலாக திறக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு பல மாநில முதல்வர்களிடையே தோன்றியிருக்கின்றது. ஜெர்மனி நாடு வெளிநாடுகளில் இருந்து மின்சாரத்தை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாடானது அண்மை காலங்களாக அணு மின்சாரம் உற்பத்தி செய்வதையும் மற்றும் நிலக்கரியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதையும் குறைத்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த நாடான வெளிநாடுகளிலிருந்து மின்சாரத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அதாவது இந்த வருடம் கடந்த வருஷம் 2020 33,000 கிகாவால்ட் மின்சாரத்தை, அதாவது வந்து 33,000 கிகாவால்ட் மின்சாரத்தை ஜெர்மன் நாடானது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்திருக்கின்றது. அதாவது 36% அதிகரிப்பில் இந்த மின்சாரம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. 5 வயது மகனும் தந்தையும் உயிரிழந்த நிலையில் காட்டுப்போதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் தூரிங்கன் மாநிலத்தின் காடு ஒன்றில் இருந்து ஒரு 5 வயது மகனும் அவருடைய தந்தையாரும் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 19/12/2020 இந்த 2 பேரும் தலைமறைவாக இருந்தார்கள். பின்னர் இப்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது. தந்தையார் முதலில் தனது 5 வயது மகனை கொலை செய்த பிற்பாடு தானும் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி போலீசார் இப்பொழுது சந்தேகிக்கின்றார்கள். பட்டாசை வெடிக்க வைக்க முயன்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புது வருடத்தை கொண்டாடுவதற்காக ஒரு 24 வயது இளைஞன் தான் கடையில் வேண்டிய வெடியொன்றை புதிதாக வடிவமைத்து, அதாவது அதி வேகமாக வெடிக்க வைப்பதற்கு முயற்சி செய்த பொழுது இந்த வெடிக்கு அவர் இரையாகி இறந்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் டிஜிட்டல் முறையில் பணப்புழக்கம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டு வருகின்றது. கொரோனா நடவடிக்கைகளின் காரணமாக ஜெர்மனியில் கூடுதலாக ஆன்லைன் மூலம் அவர்களது அடையாளி அட்டையை பாதிக்கின்ற நடைமுறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை, டிஜிட்டல் ஐடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடையாள அட்டை ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வயன் மாநிலத்தை ஆளுகின்ற சிஎஸ்யு கட்சியினர் இப்பொழுது வேண்டுதல் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த
கொரோனா காலங்களில் டிஜிட்டல் மூலம் அடையாள அட்டையை, அதாவது ஆன்லைன் மூலம் அடையாள அட்டை பயன்படுத்துகின்ற வீதமானது 250% அதிகரித்த காரணத்தினால் எதிர்காலத்தில் பிழை, அதாவது வந்து துஷ்பிரயோகம் செய்யாத அளவுக்கு ஸ்மார்ட் போனில் இந்த அடையாள அட்டையை பதிவு செய்து அதை பயன்படுத்தலாம் என்பதுதான் அவருடைய வேண்டுதலாக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்காட்லாந்து அங்கம் பெறுவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியாவானது நேற்றைய தினத்துடன் முற்று முழுதாக வெளியேறிய பிற்பாடு இன்றைய தினம் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய முதல்வர் நிக்கோலஸ் ஸ்வாஷன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தான் வெகு விரைவில் ஸ்காட்லாந்து நாடானது பிரித்தானியாவிலிருந்து வெளியேறுவதற்கு சர்வதேச வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தவிருப்பதாகவும், இதன் பிரகாரம் வெகு விரைவில் தனது நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உரிமை உள்ள நாடாகவும் உறுப்புள்ள ஒரு நாடாகவும் மாறும் என்றும் அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார். 2016 நடைபெற்ற சர்வதேச வாக்கெடுப்பில் ஸ்காட்லாந்து மக்கள் கூடுதலானவர்கள் ஸ்காட்லாந்து நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் வாக்களித்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்கா ஈரான் அணு ஒப்பந்தம் செயலிழந்த நிலையில் யுரேனியம் செறிவுபடுத்தப்பட இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள செய்யப்பட்ட அணு ஆயுத ஒப்பந்தமானது நடைமுறையில் இல்லாத ஒரு காரணத்தினால் இப்பொழுது ஈரான் நாடானது தாங்கள் தங்களிடம் இருக்கின்ற யுரேனியத்தை மிகவும் செறிவூட்டப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் 4.5% என்ற செறிவூட்டல் தன்னுடன் இருந்த நாடானது தாம் வெகு விரைவில் 20% அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்டப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இதேவேளையில் கடந்த வருடம் ஈரான் நாட்டினுடைய இராணுவ தளபதி சுலைமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு தாங்கள் மிக விரைவில் பதிலடி கொடுக்கப் போவதாகவும் ஈரான் நாட்டினுடைய கடும்போக்கான அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அஸ்ட்ராசெனிகா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. சீரம் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற மருந்து உலகின் மிகப்பெரிய மருந்து உற்பத்தி நிறுவனமானது பிரித்தானியாவின் அஸ்ட்ராசெனிகா ஆக்ஸ்போர்ட் நிறுவனங்களுடன் சேர்ந்து செய்யப்படுகின்ற கொரோனா தடுப்பு மருந்தை இந்தியாவில் வெகு விரைவில் பிரயோகிக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்தியாவுடைய மருந்து கட்டுப்பாட்டு சபையினுடைய உறுப்பினர்கள் இந்த மருந்தை இந்திய அரசாங்கமானது பாவனைக்கு விடலாம் என்று பரிந்துரையை வழங்கியிருக்கின்றது. இந்த மருந்துடைய முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த மருந்தானது 70% திறன் வாய்ந்தது என்றும், இதேவேளையில் சாதாரண குளிர்சாதன பெட்டியில் இந்த மருந்தை பாதுகாப்பாக வைக்க முடியும் என்பதும் இதனுடைய சிறப்பு அம்சம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். பங்களாதேஷ் நாடு ஆசியாவில் பொருளாதாரத்தில் மிக உயர்வை சந்தித்து வருகின்றது. உலகிலே முக்கிய பொருளாதார நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியானது மிகவும் கீழ்நிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆசியாவிலேயே பங்களாதேஷ் நாடானது 3.8% என்ற பொருளாதார உயர்ச்சியை பெற்றிருக்கின்றது. அதாவது 2020 இது இந்தியாவை முந்திய நிலையில் இருக்கின்றது. 5 வருடத்துக்கு முற்பாடு இந்தியாவுடைய 25% பின்னால் இருந்த இந்த நாடானது தற்பொழுது இவ்வகையான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. முக்கிய காரணம் பல வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்கள் பங்களாதேஷில் தங்களது நிறுவனங்களை அமைத்து உடுபுடவை உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளையில் 10 மில்லியன் பேர் பங்களாதேஷ் நாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளில் வேலை செய்து வருடம் ஒன்றுக்கு 20 பில்லியன் US டாலர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மிக நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.